போய் ராமர் முன்னால் போய் ஒரு இளம் பெண் போல அழகிய பெண் போல போய் நிற்கணும். நீ யாருன்னு ராமர் கேட்டார்னா ஒரு பதில் சொல்லும்போது குரல் அறக்க குரலாக இருக்கும்ல, அப்போ அந்த குரலை வச்சு வேஷம் போட்டு வந்திருக்காளோ நினச்சிடப்படாதுன்னு சொல்லி அந்த குரலையும் மாற்றுறா, உருவத்தையும் மாற்றி அரக்கர்கள் நடக்கிறது வேறு மாதிரியாக இருக்கும், அந்த நடையையும் மாற்றி உருவத்தையும் மாற்றி குரலையும் மாற்றி ஒரு அழகான பெண் போல தன்னை மாற்றிக்கொண்டு ராமர் இருக்கிற இடத்தை தேடி போகிற கம்பனை பாடின அழகான சந்த பாட்டு, பஞ்சி ஒளிர் விஞ்சி கோளிர் பல்லவமனுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியளாகி அஞ்சொலிழ மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சமென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். முழுசும் மென்மையான சொற்களாக போட்டு எழுதுறாரு பாருங்க. ஒரு வன்மை மென்மையாக வேஷம் போட்டிருக்குல்ல, ஒரு வன்மையான பெண் ஒரு மென்மையான பெண்ணாக மாறியிருக்களா இல்லையா, சந்தத்தையே அவ்வளோ மென்மையாக போட்டார் கம்ப. இந்த சந்தம் முழுசும் மென்மையான பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்கன்னா எவ்வளோ மென்மையாக இருக்கு. அஞ்சொலியில மங்க என அன்னமென மின்னும் வஞ்சமென நஞ்சமென வஞ்சமகள் வந்து அவ்வளவும் மெல்லின சொற்களாக இருக்கும். காலில் இருக்கக்கூடிய அந்த பல்லவமானது கால் அணியானது சப்தம் கொடுக்க அஞ்சொலியில மங்க என அன்னமென ஒரு அன்னம் மாதிரி அழகாக நடந்து, ஏன்னா நடையிலையும் தெரிஞ்சிடக்கூடாது அரக்கி என்று, ஒரு அன்னம் மாதிரி நடந்து மென்மையான சொற்களை பேசி தன்னை ஒரு நல்ல பெண் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த வேடம் புனைந்து வருகிறாள். கானிலுயர் கற்பகம் உயிர்த்த கதிர் வள்ளி மேனினி பெற்று விளை காம நிறைவாசம் தேனின் மொழி பெற்றினிய செவ்வினி உற்று ஒரு மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தாள். நான் கப்பர் அவ எப்படி நடந்து வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியே பாட்டு. கானில் உயிர் கற்பகம் உயிர்த்த கதிர் வள்ளி மேனினி பெற்று விளை காம நிறை வாசம் தேனின் மொழி பெற்றினிய செவ்வினி உற்று ஒரு மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தாள். ஒரு மான்கிட்ட இருந்து கண்ணை கடன் வாங்கின மாதிரி கண்ணை மாத்திட்டு பேச போற பேச்சு எப்படி, தேனின் மொழி பெற்று தேன் கலந்தா எப்படி இருக்குமோ பேச்சு அது மாதிரி பேச்ச மாத்திட்டு மானோட பார்வையாக தன்னுடைய பார்வையை கண்ணை மாற்றிக்கொண்டு மயில் போல ஒரு சாயலையும் மாற்றிக்கொண்டு அன்னம் போல ஒரு நடையையும் மாற்றிக்கொண்டு இந்த நிலைமையில் வந்தாள் யார், அரக்கர் குலத்தை மூலநாசம் பெற முடிக்கும் போய். இப்படி வந்து ராமனுடைய பேரழகை பார்த்தாள், நேராக ராமர் முன்னால் வந்து நிற்கல, ராமருடைய பேரழகை பார்த்தாள். இவ்வழகன் வாழ்முகம் பொதியவிழ் தாமரை பூவை ஒப்பதோ. சூர்பனகைக்கு அவள் பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்கா, ஆனால் சூர்பனகைக்கு அவ்வளவு அழகுணர்ச்சி இருந்திருக்கு. இவ்வழகன் வாழ்முகம் பொதியவிழ் தாமரை பூவை ஒப்பதோன்னா அன்றிலிருந்த செந்தாமரம் மாதிரி இந்த தாமரை திருமுகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ராமனுடைய பேரழகில் ஈடுபட்டாள். பார்க்கிறா பக்கத்தில் சீதை, இந்த பெண் திருமகள் மாதிரி இருக்கிறாளே, இவள்தான் இவனுடைய மனைவி, இவள் இருக்கிற வரையிலேயும் என்னால் இந்த சக்கரவர்த்தி திருமகனிடத்தில் என்னுடைய ஜாலம் எதுவும் பலிக்காது, இதனால் இந்த பெண்ணை தூக்கிட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை. இவளை அப்புறப்படுத்தினால் அல்லாமல் ராமருடைய கவனம் என் மேலே திரும்பாதுன்னு சூர்பனகை தவறாக நினைத்தாள். அதனால் இவளை தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லி சீதையை தூக்க முயற்சி செய்கிற போது தானே ராமாயணம் சொல்லுகிறது, லக்ஷ்மணர் வந்தார் சூர்பனகையினுடைய மூக்கை தடிந்தார்னு படிக்கிறோம்ல, அவளை துரத்தி விடுறார். ஓன்னு அலறிக்கிட்டு அலறல் சப்தத்தோடு ஓடி போனா நேராக எங்கே புறப்பட்டு வந்த லங்கைக்கே போனா, சீதாதேவியாரை அபகரணம் பண்ண போகிறாள் என்று லக்ஷ்மணர் ஓடி வந்து அவளுடைய மூக்கை அறுத்தார். அதிலிருந்து வந்ததுதான் நாட்டு வழக்கில் அவனுக்கு மூக்கறுபட்டு போச்சு அப்படிங்கிறாங்கல்ல,
அதுலேருந்து வந்தது தான் அது. நோஸ்கட் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் அதே தான் சொல்கிறோம். பதறி கொண்டு ஓடினா அழுத குரலில் ராவணன் பார்த்தான், இப்படி ஒரு அழுகுரல் இலங்கையில் கேட்டதே இல்லை ராவணன். இந்த அழுகுரல் கேட்கிறதேன்னு பார்த்தா சூர்பனக ஓடி வந்து ராவணன் முன்னால் நிற்கிறா. நின்னவ சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா, மானுடர் தடிந்தனர் வாளுருவி என்றாள். என்ன ஆயிட்டுன்னு ராவணன் கேட்குறான், ஏன் அழுகிறாய், மூக்கு வேற அறுபட்டுருக்கு. மானுடர் தடிந்தனர் வாளுருவி என்றாள். வாழை எடுத்து என் மூக்கை அறுத்துட்டாங்க, யாரு, ரெண்டு மனுஷங்க. அப்ப அரக்கர் தலைவனாக இருக்கிறவன் நினைப்பான்ல, இப்பேற்பட்ட ராவணன் ஆகிய அரக்க சமுதாயத்தின் தலைவனாக இருக்கிற ராவணனுடைய சகோதரியின் மூக்கை வெட்டக்கூடிய துணிச்சல் மானுடர்களுக்கு இருக்குமா அப்படின்னு நினைப்பான் அல்லவா. ஆகவே உடனே ஏதாவது செய்வான் என்றுதான் சூர்பனகை சொன்னாள், மானுடர் தடிந்தனர் வாளுருவி என்றாள். ராவணன் கொஞ்சம் சரியா இருந்தான். அப்போ அவன் கேட்டான், ரெண்டு மனிதர்கள், அதுவும் வனவாசிகள்ங்கிற ரெண்டு மனிதர்கள் உன்னுடைய மூக்கை அறிவதற்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னா நீ செய்த பிழை என்னன்னு கேட்டான். அது வரைக்கும் சரியாக இருந்தான். நீ என்ன தவறு செய்தாய், நீ என்ன தவறு செய்தாய், அதை முதலில் சொல். சூர்பனக சொன்னா, நான் செய்த தவறு ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா, காட்டில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு பேரழகுடைய பெண்ணை நான் பார்த்ததே இல்லை, நீயும் பார்த்திருக்க மாட்டாய். அப்படிப்பட்ட பெண்ணை தூக்கி கொண்டு வந்து உனக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று முயற்சி செய்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பரிசுதான் இந்த நிலைமை. ராவணன், நீ என்ன தவறு செய்தாய் அப்படின்னு கேட்கிற வரைக்கும் நேர்மையா இருந்தா. அவ உனக்காக ஒரு பெண்ணை தூக்க போனேன்னு சொன்னாளா இல்லையா, உடனே மாறிவிட்டான். யார் 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 என்கிறான், யார் அவள் யார் அவள் என்றான். உலகமே பார்க்காத பேரழகி என்கிறாயே, யார் அவள் யார் அவள். சூர்பனக சொல்றா, யார் அவள்னு கேட்டதுக்கு, பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் புரிந்ததம்மான். அவ திருவடியை தீண்டறதுக்கு இந்த பூமியே பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படி ஒரு பெண். உடனே ராவணன் சொல் சொல் என்கிறான். சொன்ன, மஞ்சு ஒக்கும் அழக ஓதி, மழை ஒக்கும் வடித்த கூந்தல், பஞ்சு ஒக்கும் அடிகள், செய்ய பவளத்தின் விரல்கள், வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலிலும் பெரிய கண்கள். சூர்பனக வர்ணிக்கிறார் சீதைய ராவணன் கிட்ட, அண்ணா எங்காவது பார்த்திருக்கியா, ஒரு தாமரை பூவுக்குள்ள ரெண்டு சமுத்திரங்கள் சங்கமம் ஆவதை எங்கேயாவது பார்த்துருக்கியா, இது வரைக்கும் நீ பார்த்தது உண்டா. ஆனால் நான் பார்த்தேன், எங்கே தெரியுமா, அந்த பெண்ணோட முகத்தில், தாமரை புஷ்பத்தில் அவள் ரெண்டு கண்களும் ரெண்டு சமுத்திரங்களைப் போல் சங்கமிக்கிறது. அவள் கூந்தல் மஞ்சு ஒக்கும் அழக ஓதி, மேகக்கற்றை மாதிரி இருக்கு. மஞ்சு ஒக்கும் அழக ஓதி, வடித்த கூந்தல், தொங்குற கூந்தல் எப்படி இருக்கு தெரியுமா, மழை ஒக்கும் வடித்த கூந்தல், பஞ்சு ஒக்கும் அடிகள், பஞ்சு மாதிரி திருவடிகள், விரல்கள்லாம் செய்ய பவளத்தின் விரல்கள், வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும், கஞ்சம்னா தாமரை, வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலிலும் பெரிய கண்கள். கண்கள் ரெண்டு சமுதிரங்கள் மாதிரி, முகம் தாமரை மாதிரி, தாமரை பூக்குள்ள ரெண்டு கடல்கள் சங்கமமானா எப்படி இருக்கும். ராவணன் அப்படியே மயங்கி போய் கிடக்கு. விட்டாளா, சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் சொன்னாள், தோளையே சொல்லுகேனோ, சுடர்முகத்து உலவுகின்ற வாளையே சொல்லுகேனோ. அவ தோளை வர்ணிக்கவா இல்லை அவளுடைய நுதலை வர்ணிக்கவா, சுடர்முகத்து உலவுகின்ற வாளையே சொல்லுகேனோ. வில்லென்று சொன்னாலும் வேலென்று சொன்னாலும் அது நிகராகுமா, சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாதால்னா. பிறைச்சந்திரன் மாதிரி நெற்றி அப்படின்னு நான் சொன்னேன், நானா சொல்லுதான் ஒத்துப்போகுமே தவிர பொருள் ஒவ்வாது. ஏன்னா அவ அழகுக்கு ஓமை சொல்றதுக்கு எந்த பொருளுமே இல்லை. சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாதால், சொல்லலாம் ஓமை உண்டோன்னா, அவ அழகுக்கு ஓமை சொல்றதுக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகிறாள். பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் புரிந்ததம்மா என்றாள்.
உடனே ராவணன் பார்த்தான், உனக்காகத்தான் தூக்கச் சென்றேன், அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட அவமானம் என்றார். இவ சொல்லிக்கிட்டே இருந்தா சூர்பனக மூக்க வெட்டின உடனே ஓன்னு சத்தம் போட்டு கத்தி அலறின உடனே கரதூஷணர்கள்லாம் வந்தாங்க இல்ல, அவர்களையெல்லாம் அழித்து விட்டான் ராமன். இதையெல்லாம் சூர்பனக சொல்லுகிறாள். கரன் அழிந்தான், அதை பத்தி ராவணனுக்கு கவலை இல்லை, கரனையும் மறந்தான். அவ அழிஞ்சாங்கிறதையே அந்த செய்தியை சூர்பனக சொன்னதையே ராவணன் மறந்துட்டான். வேறு யார் யாரெல்லாம் அழிந்தார்கள் என்பதையும் மறந்து விட்டான். சிவபெருமானிடத்தில் வரம் வாங்கியவன் தான் என்று அந்த சிவன் கொடுத்த வரத்தையும் மறந்து விட்டான். சிவனிடத்தில் வரம் வாங்கியவன் அல்லவா நான், இப்படி நடக்கலாம், அதையும் மறந்து விட்டான். எல்லாவற்றையும் மறந்தான். ஒன்ன மட்டும் மறக்கல, என்னன்னா கேட்ட மங்கையை மறந்திலாதான். சூர்பனக வர்ணிச்சா பாருங்க, அதை காதால கேட்டானே, அந்த கேட்ட மங்கையை மட்டும் மறந்திலாதான். அடுத்த வரியில கம்பன் எழுதினான், மயிலுடை சாயலாளை, யாரு சீதை, மயிலுடை சாயலாளை எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். இனிமேதான் சீதையை தூக்கிட்டு வந்து அசோகவனத்தில் வைக்க போறான், சிறை வைக்க போறான். சூர்பனக சொன்ன உடனே சிறை வச்சுட்டான், எங்கன்னா அவன் மனசுல. மயிலுடை சாயலாளை எயிலுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். அதற்கு பிறகு அவன் சிந்திப்பதற்கே இடமில்லாமல் சீதா சீதா, யாரவள் என்று கேட்டான் அல்லவா, பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் புரிந்ததம்மான்னு சொன்னான் சூர்பனக. அடுத்த கேள்வி கேட்டான், பேர், பேரவள் சீதை என்றாள். இவ்வளவுதான், எல்லாத்தையும் மனசில் ஏற்றிக்கிட்டு சீதா சீதா சீதா, எப்போ போய் வனவாசம் பண்ணுற இடத்துலேருந்து தூக்கிட்டு வர்றது அப்படின்னு, அதற்கு பிறகுதானே என்ன மாயத்தை பண்ணினா தூக்கிட்டு வரலான்னு மாரீசனை அழைத்து நீ மான் வேஷம் போட்டு போய் அவங்க இருக்கிற பர்ணசாலைக்கு முன்னால் போய் கொம்பை அசைத்து ஆட்டங்காட்டு, உன்னோட அழகை பார்த்து மயங்கி உன்னை பிடிக்கும்படியாக சீதை சொன்னானா, அது பிடிக்க ராமரோ லக்ஷ்மணரோ போயிடுவாங்க, அந்த நேரத்தில் தூக்கிட்டு வந்துடலான்னு ராவணன் போட்ட திட்டம். மாரீசனை கூப்பிட்டு நீ தான் போகணும், மான் வடிவம் எடுத்து, அரக்கர்கள் நினைத்த வடிவம் எடுப்பார்களே, மான் வடிவம் எடுத்து போன்னு சொன்னால் மாரீசன் முடியவே முடியாது, நான் முதல்ல என்னால் முடியாது, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், இது ரொம்ப தவறு, ஒரு பெண்ணை அபகரணம் பண்ணக்கூடாது, நிஜமாகவே அதெல்லாம் உணர்ந்து சொன்னான்னா, இல்லை அவனும் தீமை செய்கிறவன் தான், ஆனால் இப்போது தான் உயிர் போயிரும்னு தெரிஞ்சு வேதாந்தம் பேசுகிறான். எங்கள் பேராசிரியர் நாணல் ஆ ஸ்ரீனிவாச ராகவன் அவர்கள், அவர் போட்ட பிட்சையில் தான் நான் இருக்கேன். அவர் அழகான ஒரு கட்டுரை, வேதாந்த போர்வைன்னு எழுதியிருப்பார். மாரீசன் வந்து தர்மமாக பேசுகிறான், ஒரு பெண்ணை தூக்கிட்டு வர்றது தப்பு அப்படின்னு இல்லை, நம்மளை எங்கே போய் தூக்குறோமோ அந்த தூக்க போகிற இடத்துல நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தனக்கு சம்பந்தம் இல்லாத வேதாந்தத்தை பேசியாவது தப்பிச்சுக்கலாமான்னு வேதாந்த போர்வையை போத்திக்கிட்டு பேசுகிறான் என்று என்னென்னமோ சொல்லி பார்த்தா ராவணன் ஒரே பதில் தான், நீ போக போறியா இல்லை என் கையால் சாக போறியா. இப்போ ஒரு முடிவு வந்துட்டு, அங்கே போனால் ராமபாணத்தினால, இங்கே இருந்தால் ராவணனால், எப்படியும் இறுதி நிச்சயம்னு தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாமல் போனான், வேற வழி இல்லாமல் போய் தானே மான் வேடம் போட்டு பர்ணசாலைக்கு முன்னால் போய் ஆடுறான். எந்த அழகான பொருளை கண்ணில் பார்த்தாலும் பெண்கள் ஆசைப்பட்டுறக்கூடாது. ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கணும், இது நமக்கு தேவையா, இதை வாங்கணுமா, இப்போ தேவையா, இப்போ வாங்கணுமா, இப்போ இருக்கிற பொருளாதார நிலையில் இதில் போய் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வேண்டியது இருக்கா, இது எல்லாம் யோசிக்கணும். அது யோசிப்போம் நம்ம, ஆனால் அந்த மாலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே யோசிக்க மாட்டோம், அந்த யோசனையை வெளியே விட்டுட்டு உள்ளே போயிடுவோம். போய் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் நடக்கவே இடம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருப்போம். அதில் பாதி சாமானுக்கு மேலே சும்மா தான் காட்சி பொருள் மாதிரி உட்கார்ந்துருக்குமே தவிர அது பயனே இருக்காது. ஒரு கிரைண்டரில் மூணு கிரைண்டர் இருக்குது, ஒன்று பழைய காலத்தில் குழவி சுற்றுமே அந்த மாதிரி ஒரு கிரைண்டர்,
அப்புறமா ஒரு டில்ட்டிங் கிரைண்டர், இப்போ அதுக்கு மேலே இப்போ ஒரு மிக்சி டைப்பில் வந்திருக்கிற ஒரு கிரைண்டர் இருக்க வேண்டியதுதான். எங்கே கொண்டு வைக்கிறது மூணையும்? இப்படி எல்லா வீடும் கோடவுன் மாதிரி ஆகிப்போச்சு. இது வாங்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு ரிவைஸ் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிற மனம் இல்லாமல் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவது என்பது ஒரு தவறான போக்கு. இந்த மானை பார்த்த உடனே சீதைக்கு இந்த காட்டில் தனியாக தானே இருக்கும், அந்த மான் இருந்தால் அதோடு விளையாடிகிட்டு இருக்கலாமேன்னு சீதை, அவளுடைய பெண்மை குணம். அதனால் இந்த மான் அழகாக இருக்கு பாருங்கள், அழகாக இருக்கு பாருங்கன்னா, அந்த மானை பார்த்தா வைரத்தினால கால், மரகதத்தால் கொம்பு, உடம்பு தங்கத்தினால தகதகன்னு சொல்லிக்கு, இது இப்படி ஒரு மான் இருக்குமா? இந்த மானை பிடிச்சு தாருங்கன்னு கேட்டதில்ல ராமர்கிட்ட. அப்போது லக்ஷ்மணர் சொன்னார், எங்கேயாவது ஒரு மான் இப்படி இருக்குமா? இந்த மான் தங்கத்தினால வைரத்தில் உடம்பெல்லாம் புள்ளியாக இருக்குது, மரகதத்தால் காது, இப்படி ஒரு மான் இருக்குமா? அது ஒரு விசித்திரமாக இருக்குது, இது ஏதோ அரக்கர் மாயம் என்று சொல்லிவிட்டான் லக்ஷ்மணன். இது அரக்கர் மாயம். அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அம்பால் அடிச்சிங்களே மாரிசன்கிற ஒரு அரக்கனை, அம்பு விட்டிங்களே அவன் மேலே, அவனோட ஜாடை இந்த மான் முகத்தில் அடிக்கிறது பாருங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர். ஆனால் ராமனுக்கு மனசில் என்ன இருக்குன்னா, நம்மோட வனவாசம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா சீதை, என்ன பெருசாக கேட்டுட்டா, இந்த மானத்தானே பிடிச்சி தாருங்கண்ணா, இதையும் கொடுக்காமல் இருந்தால் எப்படின்னு ஒரு பரிவு ராமர் மனசில் வந்துருச்சு. ஆனால் லக்ஷ்மணரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கார், பிடிக்க வேணாம், இதனால் வீணான ஆபத்து வரலாம், அரக்கர் மாயம், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ராமர் சொல்கிறாரு, தம்பி உலகத்தில் இது மாதிரி நிறையா விசித்திரமான பறவைகள்லாம் இருக்குது, அசுனப்பறவைன்னு ஒன்று இருக்குது, எங்கேயாவது அவசரம் கேட்டால் பறந்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து கீழே விழுந்து உயிரை விட்டுரும், கேள்விப்பட்டிருக்கியா நீ? தங்க மீன்கள்னு இருக்குது, பார்த்துருக்கியா கேள்விப்பட்டிருக்கியா? இதெல்லாம் எத்தனையோ பிராணிகள், இப்படி அதிசயமான பிராணிகள்லாம் இருக்குது, சகோர பட்சிகள் இருக்குது, ஆகாசத்தில் பறந்துட்டே இருக்கும், அது கழுத்தில் ஒரு சின்ன துவாரம் இருக்கும், வானத்திலிருந்து மழை வந்துச்சுன்னா அந்த துவாரத்து வழியாக அந்த மழை நீரை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்தா இல்லையா? இப்படிப்பட்ட விசேஷமான பிராணிகள்லாம் உலகத்தில் இருக்குது, அதை மாதிரியாக இருக்கும் இந்த மான், நீ சும்மா போய் பிடிக்க போகிறார். எவ்வளவோ மறுத்து பார்த்தார் லக்ஷ்மணர், கேட்கவே இல்லை, ராமர் கேட்கவே இல்லை, லக்ஷ்மணர் எவ்வளோ சொல்லி பார்த்தார், ராமரும் கேட்கல, சீதை அதற்கு மேலே கேட்கவே இல்லை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு மட்டும்தான் நினைத்தாள். அதனால சீதை ராமரை பார்த்து சொன்னான், நாயக நீயே போய் நல்கலை அண்ணா, சேயரி குவளை முத்தம் சிந்துபு சிதறி போனாள்னு கம்பன் எழுதிட்டா. என்னன்னா, கடைசியில் அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு பெண்கள்கிட்ட, அந்த அஸ்திரத்தை விட்டாங்கன்னா அந்த காரியம் நடந்துடும். அது என்னன்னா கண்ணீர். கண்ணீரை விட்டால் போதும், உடனே இறங்கி சரி சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள் ஆடவர்கள். அதனால நீயே பற்றி நல்களை போலும் என்ன, சேயரி குவளை முத்தம் சிந்துபு சிதறி போனால், கண்ணீர் விட்டா மான் வேணும், அதுக்கு மேலே வேறு வழி இல்லை. லக்ஷ்மணன் பிடிச்சு கொடுத்தாலும் வேணாம், நீங்கள் தான் எனக்கு பிடிச்சு தரணும்னா ராமர் போயிட்டேன். லக்ஷ்மணா பர்ணசாலையை பார்த்துக்கோன்னு ராமர் பிடிக்க போன இடத்துல தானே அந்த மான் இல்லாத ஆட்டமெல்லாம் காட்டி, லக்ஷ்மணர் பர்ணசாலையின் வாசலை காத்து கொண்டு இருந்திருந்தால் சீதைக்கு எந்த துன்பமும் வந்திருக்காது. ஆனால் ராமர் போய் மான் மேலே அம்பு போட்டார், அது சீதா லக்ஷ்மணான்னு சத்தம் கொடுத்துட்டு அப்படியே மாரிசன் குரலில் கத்திட்டு கீழே விழுந்து உயிர் விட்டு, மாரிசன் குரலில் கத்தின உடனே தான் இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மணருக்கு ஐயோ ஏதோ ஆபத்து வந்து விட்டது என்று தெரிகிறது. சீதை சொல்லுகிறாள், போ சென்று உன் தமையனை காப்பாற்று. லக்ஷ்மணர் அசைய மாட்டேங்கிறார், ஏன்னா அவரும் இந்த இடத்த விட்டு போயிட்டா சீதைக்கு கஷ்டம், அரக்கர் மாயம்னு நல்லா தெரியுது, நானும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டால் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். ஆனால் சீதை பிடிவாதமாக சற்று நெருடலான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லைங்கிற முடிவை லக்ஷ்மணர் எடுக்கும்படியாப்பட்டு நின்ற நின் நிலைமை நெறியிற்றன்று. இந்த வார்த்தையை கேட்டு சகிக்க முடியலை, புறப்பட்டு சத்தம் கேட்ட இடத்த நோக்கி போகிறதுக்குள்ள
ராவணன் பர்ணசாலியோடு அகழ்ந்தெடுத்து கொண்டு வான் வழியாக சென்று அசோகவனத்தில் கொண்டு போய் சேர். 10 மாத காலமாக சீதை அசோகவனத்தில் சிறைப்பட்டு இருந்தாள். எவ்வளவு துன்பங்கள் அரக்கியர் சூழ, அரக்கர் கூட்டத்துக்கு நடுவில் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாள். ஒரு புலி கூட்டத்துக்கு நடுவில் அகப்பட்ட ஒரு மான் மாதிரி. ஒவ்வொரு நேரமும் ராமரை பற்றிய நினைவு. அரக்கியரை சூழ காவல் வைத்திருக்கிறான் அசோகவனத்தில் ராவணன். அது மட்டும் இல்லை, பகலானாலும் இரவானாலும் வந்து வந்து நீ எனக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று சீதையை கெஞ்சுவான். நாள்தோறும் அவளுடைய கற்பு நிலையை பற்றி கவலைப்படாமல் நீ எனக்கு இசைந்தால் இலங்கைக்கு மகாராணியாக இருக்கலாம் என்பான். அந்த நேரத்திலையும் தன்னந்தனியா அசோகவன சிறையில் உட்கார்ந்து அரக்கியர் சூழ இருக்கிறவள் ராவணனை பார்த்து நீ ஒரு நாய் என்றாள். எவ்வளவு தைரியம் அனுபவர்கள், நீ ஒரு நாய், பதம் வஞ்சித்த நாய். சமைச்சு வச்சுட்டு போயிட்டான் ஒருத்தன், குடிசைக்குள்ளே இருந்தது சாப்பாடு. ஒரு நாய் வந்து அவனுக்கு தெரியாம அந்த சோரை எடுத்து ஒரு நாய் சாப்பிட்டுட்டு போகுது. அந்த நாய்க்கு உனக்கும் என்ன வித்தியாசம்னா பதம் வஞ்சித்த நாய். சீதை திட்டக்கூடிய சொற்கள் எதுவுமே ராவணனுக்கு உரைக்கவே இல்லை. அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு எப்படியாவது இசைய மாட்டாளா என்று வருவான் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. ஒரு நாளும் வரமாட்டான் ராமன். நீ இலங்கைக்கு மகாராணியாக இருக்கலாம். எவ்வளவு கோபம் சீதைக்கு, என்ன செய்வது என்று தெரியாமல் சிறைப்பட்டு கிடக்கிறவள். ராவணனை எடுத்தறிந்து பேசுவதற்கு யாரும் கிடையாது இலங்கையில். ஆனால் ஒரு கற்புடைய பெண்ணுக்கு இருந்த திண்மை, என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சீதை பேசுகிறாள். தினசரி வருவதும் போவதுமாக இப்படி கெஞ்சுவதுமாக இருப்பான் ராவணன். ஆனால் அவளோ சிறையில் அரக்கியர் மத்தியில் வாசம் செய்து கொண்டு அவள் மனதில் ஓடிய நினைவுகளை கம்பன் பதிவு செய்கிறான். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் அவள் மனதில் நினைப்பாள், அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்டபோது என்னுருமோ என்று விம்மும், மருந்து முண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கென்று மயங்கும், இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டி எழாதாள். அவ இங்க அசோகவனத்தில் இப்படி சிறைப்பட்டு கிடக்கிறாள். ஆனால் மனசு நினைக்குது அருந்து மெல் அடகு ஆறிட அருந்தும் என்று அழுங். ராமருக்கு யார் வேளா வேளைக்கு உணவு தேடி கொண்டு வந்து கொடுப்பார்கள்? திடீர்னு யாராவது அவரை தேடி வந்துட்டா அவர்களுக்கு உணவு படைப்பதற்கு ராமர் என்ன செய்வார்? விருந்து கண்டபோது என்னுருமோ என்று பிம்மும், மருந்து முண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும். ஏதாவது மருந்து இருக்கா இதுக்கு? இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டி அழாதாள். உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு அசையாம அந்த இடம் செல்லரிக்கிற அளவுக்கு அதே இடத்தில் அமர்ந்து அழுது கொண்டு அழுது அழுகையினால ஆடையெல்லாம் நனைகிறது. பிறகு அவள் விடக்கூடிய பெருமூச்சினால அந்த நனைகிற ஆடையெல்லாம் காய்கிறது. இப்படி ஆடை நனைவதும் காய்வதுமாக அசோகவனத்தில் அழுத வண்ணமாகவே இருந்தாள். அவள் நினைவுகளெல்லாம் ராமரை சுற்றி சுற்றியே இருந்தது. அரக்கியர் நாள்தோறும் அவளை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ராவணனுக்கு இசைய வேண்டும் என்று தொல்லைப்படுத்துகிறார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவள் இருக்கும்போது தானே அசோகவனத்தில் 10 மாதமாக சிறை கிடக்கிறாள். அதுக்கு பிறகுதானே வானர சைன்யத்தினுடைய துணை கிடைச்ச பிறகு ஆஞ்சநேயர் புறப்பட்டு அதற்கு பிறகுதானே வருகிறார். நேற்று கூட நான் சொன்னேன், ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி ஆஞ்சநேயரை பாவித்து தான் அனுபவித்த கஷ்டங்களில் எல்லாத்தையும் கொற்றார். அது மட்டுமல்ல, யாரிடத்திலும் சொல்ல முடியாத விஷயங்களை கூட ஆஞ்சநேயரிடத்தில், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கூட ஆஞ்சநேயரோடு பகிர்ந்து கொள்கிறாள். சில நேரத்தில் அவளுக்கு கோபமும் வருகிறது, ஆத்திரம் வருகிறது சீதைக்கு. அவள் சொன்னாள், அம்மா கவலைப்படாதீர்கள், ராமர் கட்டாயமா வந்து உங்களை மீட்பார்னு ஆஞ்சநேயர் சொல்லுகிறார். அப்ப சீதை சொன்னாள், அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன்,
தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். எனக்கு இலங்கையை அழிக்க வேண்டுமென்றால் அழிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லல் மக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். இந்த உலகத்தையே என்னுடைய சொல்லால் சுட்டு பொசுக்குவேன். ஆனால் அப்படி செய்தால் ராமரோட வில்லுக்கு வேலை இல்லை, சீதையின் சொல்தான் வென்றது என்று என் கணவரை பற்றி பேச மாட்டார்களா? அதனால் அவர் செய்ய வேண்டிய செயலை நான் செய்யக்கூடாது என்பதனால் இருக்கிறேன். சீதை சொன்னாள், போர் வரும், அப்பொழுது ராமர் தன்னுடைய வில்லாற்றலை காட்டுவார், தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னை தூக்கி கொண்டு வந்தானே, அந்த ராவணனுடைய மார்பு ஜல்லடை கண்ணாக துளைக்கப்படும், அவன் போர்க்களத்தில் வீழ்ந்து கிடப்பான். சீதை சொன்னாள், அப்பொழுது அவன் கண்களை கழுகுகள் கொத்தி கொண்டு போகும். கொண்ட போரில் என் கொற்றவன் விற்றொழில் அண்டரேவரும் நோக்க என் யாக்கையை கண்ட வாளரக்கன் விழி காகங்கள் உண்டபோதன்றி நான் உளனாவேனோ. காகமும் கழுகும் அவன் கண்ணை கொத்திட்டு போகும். ராமரோட அம்பால் அடிபட்டு அவன் நிச்சயமாக வீழ்ந்து கிடப்பான். சீதை தன் ஆதங்கத்தை கொட்டினாள். அரசு வீற்றிருந்து ஆளவும் ஆய்மணி புரச யானையில் வீதியில் போகவும் விரசுகோலங்கள் காணவும் விதியிலேன் உரை செய்து என்னை என் பூழ்வினை உண்ணுவேன் என்றார். என் தலைவிதி அல்லவா சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் ராமர் அரசு வீற்றிருந்து ஆழ்கிற காட்சியை பார்த்துட்டு நான் இருக்கணும். ஆய்மணி புரச யானையில் வீதியில் போகவும் அழகா யானை மேலே ஏறி வீதி உலாவிற காட்சியை பார்த்துட்டு இருந்திருக்கணும். விரசுகோலங்கள் காணவும், வேளா வேளைக்கு பல்வேறு கோலங்கள்ல எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிற அந்த சிறப்பை நான் பார்த்து ரசிச்சிருக்கணும். இதெல்லாம் பார்க்க வேண்டிய நேரத்தில் ஒன்றும் நடக்காமல் விரசு கோலங்கள் காணவும் விதியின்றி விதியிலேன் உரை செய்து என்னை என் ஊழ்வினை உண்ணுவேன் என்றாள். வினையத்தான் சொல்லணுமே தவிர வேற யாரை சொல்லுவது என்று சீதை நொந்து கொள்ளுகிறாள். ஆஞ்சநேயர் இடத்துல சூடாமணி படலத்தில் சீதை பேசிய பேச்சு. அப்போ ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், அவ்வளோ அழகான சொல்லதா சொல்லின் செல்வன். ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், ராவணனால் இருண்டு கிடக்கிற இந்த ஞாலம், இருளும் ஞாலம், ராகவனால் இனி தெருளும் என்றார். கவலைப்படாதீங்க, ராவணனால் இருண்டு கிடக்கிற இந்த உலகம் ராமனால் மீண்டும் ஒளி பெறும், கவலை வேண்டாம் என்கிறார் ஆஞ்சநேயர்.